ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சிந்து வெளி நாகரிகம் பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம். இது வந்து 6th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ், 11th ஹிஸ்டரி, 11th எத்திக்ஸில் இருக்குது. இதை வந்து நான் கம்பேர் பண்ணி நோட்ஸாக எடுத்திருக்கேன், அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். சிந்துவெளி நாகரிக மக்களின் தொழில்கள். வேளாண்மை வந்து முதன்மை தொழிலாக இருக்குது. கைவினைப் பொருட்கள் செய்தல், அதாவது கட்டடம் கட்டுவோர், நெசவாளர், சிற்பி, ஓவியர், தட்டார், தச்சர் இவங்க எல்லாம் இருந்தாங்க. பானை வணிதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்ப்பு, வீட்டு வேலை, கூடை முடைவோர், மீன் பிடிப்போர் வந்து இருந்திருந்தாங்க. இங்கே வந்து விவசாயம் வணிகமும் வந்து நல்லா நடந்துச்சு. எல்லோரும் வந்து வசதியாக வாழ்ந்தாங்க. சக்கரத்தின் பயன் வந்து இவங்க வந்து அறிஞ்சிருந்தாங்க. வேளாண்மை பற்றி பார்ப்போம். முதன்மை தொழிலாக வேளாண்மை இருக்குது. இங்கே கோதுமை, பார்லி, நெல், எள், காய்கறிகள், அவரை வகைகள், கொண்டைக்கடலை, திணை வகைகள் எல்லாம் பயிரிட்டாங்க. இரட்டை சாகுபடி முறை நடந்ததாக காளிபங்கனில் ஒரு சான்று வந்து கிடச்சிருக்கு. உழவுக்கு வந்து கலப்பை வந்து பயன்படுத்தினாங்க. திமிலுடன் இருக்கும் காளைகள், ஒட்டகம், எருமைகள் வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தப்பட்டன. பாசனம் வந்து கால்வாய், கிணறு, சிந்து நதி, இது மூலம் பாசன வசதி வந்து இருந்தது. தொல் தாவரவியலாளர்கள் பழமையான வேளாண்மையையும் மனிதருக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இடையே உள்ள உறவை ஆய்வு செய்வது தான் இந்த தொல் தாவரவியலாளர்களோட வேலை. கால்நடை வளர்ப்பு, பசு, செம்மறியாடு, வெள்ளாடு, கோழி, எருமை, எருது, நாய், பன்றி, ஒட்டகம், பூனை, மான், மயில், வாத்து, கிளி, இதெல்லாம் வீட்டு விலங்குகளாக வளர்க்குறாங்க. ஆனால் ஹரப்பா பண்பாட்டில் வந்து குதிரை வந்து இல்லை. ஹரப்பா மாடுகள் வந்து செபு எனப்பட்டன. செபு அது வந்து பெரிய உடலமைப்பை கொண்ட இந்த மாடு வந்து முத்திரைகளில் இடம்பெற்றுள்ளன. யானை, காண்டாமிருகம், கரடி, மான், சிறுத்தை இதையெல்லாம் வேட்டையாடினாங்க. வேட்டையாடி அதோட தோல், முடி, எலும்பை வணிகம் பண்ணுறாங்க. வேட்டையாட இவங்க யூஸ் பண்ண கருவிகள் கோடரி, ஈட்டி, குத்துவாள், மழு, தண்டு, கவன், அம்பு, வில், உளி, கதாயுதம், இதெல்லாம் வந்து செம்பு வெண்கலத்தால் பண்ணியிருந்தாங்க. உலோகங்கள் செட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த பிளேடுகள், கத்திகள், செம்பு பொருட்கள், எலும்பு தந்தத்தால் செய்யப்பட்ட கருவிகள் இருந்தன. கூர்மையான கருவிகள் உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில், சவரக்கத்திகள், தராசு தட்டுகள், கண்ணாடிகள், அஞ்சனக்கோள்கள் வந்து செம்பால் செய்யப்பட்டிருந்தன. மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட உலோகம் மற்றும் உபயோகிக்கப்படுத்தப்பட்ட உலோகம் வந்து செம்பு. போர்க்கருவிகள் வந்து இவங்களுக்கு முதன்மை தொழிலாகவும் இருக்குது. இவங்க வந்து தங்கம், பித்தளை, வெள்ளி, செம்பு, வெண்கலத்திலான உலோகங்களை வந்து பண்ணுறாங்க. ஆனால் செம்பும் வெண்கலம் தான் அதிகமாக பயன்படுத்தினர். மொஹஞ்சதாரோவில் நடனமாடும் பெண்ணின் சிலை வந்து மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் தொழில்நுட்பம் இருந்ததை அறிய முடிகிறது. ஹரப்பா மக்கள் வந்து இரும்பை வந்து அறியவில்லை. ரோரி சர்ட்டு இது வந்து ஒரு படிகக்கல். இது பாகிஸ்தானில் ரோரி பகுதியில் அதிகமாக கிடச்சிருக்கு. ஹரப்பா மக்கள் இதில் கத்தியும் பிற கருவிகளும் செய்ய வந்து இதை பயன்படுத்தினாங்க. மட்பாண்டங்கள் ஹரப்பா சக்கரங்கள் கொண்டு இதை உருவாக்குனாங்க. நன்கு சுடப்பட்டவை, ஓவியங்கள் தீட்டப்பட்டிருந்தன. சிவப்பு வண்ணத்தை பூசி அதில் கருப்பு நிற ஓவியம் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த கருப்பு நிற ஓவியம் என்னெல்லாம்னா விலங்குகளோட உருவம், கணித வடிவியல் வடிவமைப்பு அதாவது ஜியோமதி, செடி, கொடி, அரசமரை இலை, மீன் செதில் ஒன்றே ஒன்று வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைக்கோட்டு பட்டைகள் இதெல்லாம் வந்து ஓவியமாக வந்து பண்ணியிருந்தாங்க. தானியம் சேமித்து வைக்க ஜாடிகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுகள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பீடம் வைத்த தட்டெல்லாம் இந்த மண்பாண்டங்களில் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து அகழாய்வு மூலம் வந்து தெரிகிறது. கைவினை தயாரிப்பு, மணிகள், அணிகலன் செய்தல், சங்கு வளையல் செய்தல், உலோக வேலைகள். பொருள் நகரம், சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட்டில் கிடச்சிருக்கு. வைடூரியம் சாட்டுகை, கார்னீலியன் மணி, லோத்தல், ஸ்டீப்டைட், நுரைக்கல், தெற்கு ராஜஸ்தான், செம்பு ராஜஸ்தான், ஓமன். அணிகலன்கள்
ஆண் பெண் இருவரும் ஆபரணங்கள் அணிந்தன. இந்த ஆபரணங்கள் வந்து கல் மற்றும் உலோகங்களால் வந்து செய்தன. வெண்கலத்தால் ஆன முகம் பார்க்கும் கண்ணாடிகள், தந்தத்தால் செய்யப்பட்ட சீப்புகள், கழுத்தணி, கையணி, வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள், காலணிகள் இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் போன்ற உலோகங்களால் பண்ணியிருந்தாங்க. மொஹஞ்சதாரோவில் நடனமாடும் பெண் சிலை வந்து முழங்கை மேல் பகுதி வரை வளையல் வந்து அணிந்தது சான்றாக இருக்குது. கார்னீலியன் இது வந்து ஒரு மணி, சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகும். இது ஜாஸ்பர், கிறிஸ்டல் படிகக்கல், ஸ்டீடைட் நுரைக்கல், செம்பு, வெண்கலம், தங்கம், சங்கு, பீங்கான், சுடுமண், வெள்ளி, தந்தம் இதெல்லாம் வந்து மெசபட்டோமியாவுக்கு ஏற்றுமதி ஆயின. ஆடைகள் சிந்துவெளி மக்கள் வந்து பருத்தி, பட்டு, கம்பளி ஆடைகளை வந்து அணிந்தனர். நூலை சுற்றி வைக்க சுழல் அச்சுக்கள் பயன்படுத்தினர். சுடுமண் பொம்மையான மதகுரு அரசனின் உருவத்தில் துணியாலான பூ வேலைப்பாடுகள் கொண்ட மேலாடை வந்து அவர் அணிந்துள்ளார். ஆண் பெண்கள் வந்து முண்டாஸ் வந்து கட்டினாங்க. உணவு வகைகள் இவங்க வந்து கோதுமை, பார்லி, பெரிச்சம்பழம், பால், இறைச்சி. இறைச்சி வந்து ஆடு மாடு பன்றி இறைச்சி சாப்பிட்டாங்க. தானிய வகை பட்டாணி, பருப்பு வகைகள், ஆமை, மீன், முலாம்பழம் எல்லாம் உணவு வகைகளாக எடுத்துக்கிறாங்க. அங்கே வந்து மாவு அரைக்கும் இயந்திரங்கள், அம்மி, ஆட்டுக்கல், உரல், எண்ணெய் சட்டி, இட்லி சட்டி இதெல்லாம் அகலாராய்ச்சியில் கிடச்சிருக்கு. மண் சிப்பி, மரப்பலகை, வெண்கல கிண்ணி வந்து உண்கலமாக பயன்படுத்தியிருக்காங்க. வணிகம் ஹரப்பா மெசபட்டோமியாக்கு இடையில் வணிக தொடர்பு வந்து இருந்தது. தென் பாரசீகம், ஈராக், சுமேரியா, சிரியா, எகிப்து இந்த நாடுகளின் தரைவழி வணிகம் நடைபெற்றது. தரைவழி போக்குவரத்துக்கு எருது வந்து யூஸ் பண்ணாங்க. சுமேரியா நகரத்தின் கீழ் இருந்த ஓமான், பஹ்ரைன், ஈராக், ஈரான் இந்த நான்கு மேற்காசிய பகுதியிலையும் ஹரப்பாவின் முத்திரை அதோட பொருட்கள் வந்து கிடச்சிருக்கு. சுமேரியாவில் அக்காடிய பேரரசுக்குரிய அரசன் நாரம் சின் வந்து சிந்துவெளி பகுதியில் மெலுக்கா அப்படிங்கிற பிளேஸில் அணிகலன் வாங்கினதாக கூறப்படுகிறது. கியூனிஃபார்ம் அப்படிங்கிற கல்வெட்டு மெசபோட்டாமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இருந்த வணிக தொடர்பை வந்து கூறுது. மெலுக்கா அப்படிங்கிறது சிந்து பகுதியை குறிக்கும். ஹரப்பாவோட ஜாடி ஓமானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரப்பாவோட முத்திரை, எடைக்கற்கள், தாயக்கட்டைகள், மணிகள் வந்து மெசபோட்டாமியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கார்னீலியன், வைடூரியம், செம்பு, தங்கம் மரங்கள் வந்து நம்ம ஹரப்பாயில் இருந்து மெசபோட்டாமியாவுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மெலுக்காவை பற்றி மெசபட்டோமிய பிராணம் என்ன சொல்லுதுன்னா, உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒலி அரண்மனையில் கேட்கட்டும். ஹஜா பறவை வந்து மயிலாக இருக்கும்னு தொல்லியலாளர்கள் வந்து கூறுகின்றனர். ஹரப்பாவில் இருந்த நிக்கல் பொருட்கள் வந்து மெசபட்டோமியாவில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது மூலம் ஹரப்பா மெசபட்டோமியாவோட வணிக தொடர்பு வந்து நமக்கு தெரியுது. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபட்டோமியாவில் கண்டுபிடித்த உருளை வடிவ முத்திரை சிந்து பகுதியில் வந்து கிடச்சிருக்கு. இவங்களோட வணிகம் பண்டமாற்று முறையில் நடைபெற்றிருக்கு. வணிகத்துக்கு வந்து மாட்டு வண்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரோச் காம்ஃபே துறைமுகம் இவங்க காலத்தில் வணிகத்தில் சிறப்புற்று இருந்துள்ளது. நீர்வழி பயணம், ரெண்டு நீர்வழி பயணம் இருந்திருக்கு. உள்நாட்டு வணிகம், வெளிநாட்டு வணிகம். உள்நாட்டு வணிகம் எங்கெல்லாம் இருந்ததுன்னா காஷ்மீர், மைசூர், நீலகிரி மலை, கிழக்கிந்தியா, மேற்காசியா, மத்திய ஆசியா. வெளிநாட்டு வணிகம் வந்து சுமேரியா, எகிப்து. எடைக்கற்கள் அளவீடுகள், ஹரப்பா மக்கள் வந்து வணிகத்தில் சீரான எடைக்கற்கள் அளவீடுகளை வந்து பயன்படுத்தின. நீளத்தை அளக்க அடிமுறையை பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு சான்று அளவை குறிகள் இடப்பட்ட குச்சிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இன்று வரைக்கும் தமிழகத்திலையும் பயன்படுத்தப்படுகிறது. அதனால தமிழகத்துக்கும் சிந்துவெளி மக்களுக்கு வந்து தொடர்பு உள்ளதாக கூறுறாங்க. நிலத்தை அளக்க வெண்கல அளவுகோல் பயன்படுத்தினர். குஜராத் மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் வந்து 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது. இவங்க சமகால நாகரிகத்தில் இதுதான் சிறிய அளவுகோல். ஹரப்பா நாகரிக பகுதியில் கனச்சதுரமான செற்றெடைகள் கண்டுபிடிக்கப்பட்டன. மொகஞ்சதாரோவில் செப்பு தராசு தட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. எடைகள் வந்து இரு மடங்கு முறை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இரடிமான எண்முறை, அதாவது பைனரி விகிதம் எப்படி இருக்கும்னா 1:2, 2:4, 8:16, 32:2 அப்படி போயிட்டே இருக்கும். இது
பைனரினா 2 2 4, 4 2 8, 8 2 16 இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. 16 சிறிய எடை அளவீடு வந்து இன்றைய 13.63 கிராம் ஆகும். எடை கற்கள் கனசதுர வடிவத்திலையும் படிக கல்லிலையும் இருந்துச்சு. 1 இன்ச் வந்து 1.75 சென்டிமீட்டர் இன்றைய கணக்குப்படி. இது வந்து அணிகலன் மற்றும் உலோகங்கள் எடை போட பயன்படுத்தி இருக்கலாம் என்று தொல்லியலாளர்கள் வந்து கூறுகின்றனர். முத்திரைகள் ஸ்டீட் டைட் நுரைக்கல் செம்பு சுடுமண் தந்தத்திலான முத்திரைகள் வந்து ஹரப்பா நாகரிக பகுதியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. 2000க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து எழுத்துக்குறியீடு, திமிலுடன் இருக்கும் காளை, எருமை, புலி, காண்டாமிருகம், வெள்ளாடு, யானை போன்ற விலங்குகளின் உருவங்கள் வந்து இந்த முத்திரையில் வந்து இடம்பெற்றிருக்கு. எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரையில் பொறிக்கப்பட்ட சித்திர எழுத்துக்கள் தான் சிந்துவெளி மக்களின் எழுத்துக்கள்னு கூறப்படுது. இது வந்து இடமிருந்து வளமாக ஒரு வரியும் வலமிருந்து இடமாக ஒரு வரியும் மாட்டி எழுதப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள கீழ்வாலை, குளிர்ச்சுனை, புறக்கல், ஆலம்பாடி, செத்தவாறை, நேகனூர் பட்டி இந்த இடத்துல எல்லாம் உள்ள எழுத்துக்கள் வந்து சிந்துவெளி எழுத்தோடு தொடர்புடையதாக இருக்கு. எழுத்துக்கள் வடபிராமி எழுத்துக்கள், தென்பிராமி எழுத்துக்கள் இது வந்து சிந்துவெளியில வந்து வளர்ச்சி பெறுது. தென்பிராமி எழுத்துக்கள் வந்து திராவிடர்களால் வளர்ச்சி பெறுது. திருநெல்வேலியில் உள்ள மட்பாண்டங்கள் மீதுள்ள எழுத்துக்குறி, நீலகிரியில் உள்ள கல்வெட்டு வந்து இதுக்கு வந்து சான்றாக வந்து இருக்குது. சிந்துவெளி எழுத்தின் மொழி திராவிட மொழி என்றும் தமிழ் வந்து தென் திராவிட மொழி என்றும் கூறுகின்றனர். தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறையான ல, ந, ல, ர, ண எழுத்துக்கள் சிந்துவெளி முத்திரைகளில் காணப்படுகிறது. 5000க்கும் மேற்பட்ட எழுத்துத்தொடர் ஆவணம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஹரப்பாவில் உள்ள மிக நீளமான எழுத்துத்தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டது. பல அறிஞர்கள் இது வந்து திராவிட மொழின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த மொழின்னு எந்த எழுத்துக்கள்னு யாரும் இதுவரை கண்டுபிடிக்கலை. அது கண்டுபிடிச்சாதான் நிறைய க்வெஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். கலைகள் சுடுமண்ணாலான சிறு சிலைகள், மண்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள் வந்து ஹரப்பாவின் கலைத்திறமையை வந்து எடுத்து காட்டுகிறது. மோஞ்சதாராவில் கிடைத்த ஸ்ட்ரீட் டைட் மாக்கலால் அமைந்த மதகுரு, செம்பில் வார்க்கப்பட்ட நடனமான பெண் சிலை வந்து இந்த கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. கல் சிற்பங்கள் வந்து ஹரப்பா, மொகஞ்சதாரோ, டோலாவீராவில் கிடச்சிருக்கு. இது வந்து கலைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கு. பொழுதுபோக்குகள் பொம்மை வண்டிகள், கிளிப்புகள், பம்பரங்கள், கோழிக்குண்டுகள், பல்வேறு விளையாட்டுக்கான சுடுமண் சில்லுகள், சக்கரங்கள், சதுரங்க விளையாட்டின் காய்கள் வந்து களிமண்ணால் பண்ணியிருக்காங்க. சதுரங்க விளையாட்டோட அட்டை வந்து மரத்தால் பண்ணியிருக்காங்க. கட்டங்கள் வரையப்பட்ட பலகைகள் இதெல்லாம் வந்து பொழுதுபோக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. பொம்மை வண்டிகள்னு சொல்லும்போது நடனமாடும் ஆண் பொம்மை, பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சுடுமண் பொம்மைகள், அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள் இதெல்லாம் விளையாட்டை பயன்படுத்தியிருக்காங்க. கோழி குண்டுகள் தான் இங்கே வந்து அதிகமாக வந்து கிடச்சிருக்கு. இவங்க வந்து இசை நாட்டியத்தில் வந்து ஆர்வமாக இருக்காங்க. காளைச்சண்டை, கோழிச்சண்டை, வேட்டையாடுதல், பறவை வளர்ப்பெல்லாம் பண்ணுறாங்க. இப்போதும் தமிழகத்தில் வந்து கோழிச்சண்டை வந்து நடக்குது. அதனால தமிழகத்தும் சிந்துவெளி நாகரிகத்துக்கும் தொடர்புள்ளதாக வந்து கூறுறாங்க. மருத்துவம் கண், காது, தொண்டை, தோல் நோய்களுக்கு கட்டில் அப்படிங்கிற ஒரு வகை மீனோட எலும்பை வந்து மருந்தாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மான், காண்டாமிருகத்தின் எலும்புகள், பவளங்கள், வேப்பந்தலைகள் வந்து மருந்தாக பயன்பெற்றுள்ளன. வேப்பந்தலைகள் வந்து இன்றும் தமிழகத்தில் வந்து மருந்தாக பயன்படுகிறது. அதனால் வந்து சிந்துவெளி நாகரிகமும் தமிழகம் வந்து தொடர்புடையதாக கூறப்படுகிறது. இறந்த உடலை அடக்கம் செய்தல், 3 முறையில் இறந்த உடலை வந்து அடக்கம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து முழு உடலையும் புதைச்சாங்க. செகண்டு எரித்த உடலின் எஞ்சிய பாகமும் அவங்களுக்கு இஷ்டப்பட்ட பொருளையும் தாளியில் வச்சு புதைக்கிறது. 3, ஊருக்கு புறத்தே திறந்த வெளியில் இடுவாங்க. அதை வந்து பறவை விலங்குகள் உண்டு, அதில் எஞ்சிய எலும்பையும் இவங்களுக்கு பிடிச்ச பொருளையும் வந்து புதைப்பாங்க. இறந்த உடலை புதைக்கும் போது அவர்களுக்கு பிடித்த உணவுப் பொருள் வைப்பது நம்ம தமிழ்நாட்டிலையும் வழக்கத்தில் வந்து இருக்குது. தமிழகத்தில் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் உள்ள தாளிகள் போல தாளிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கெல்லாம்னா அத்திரம்பாக்கம், அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், திருக்காம்புலியூர், தாமிரபரணி இறந்தவர்களை வடக்கு தெற்காக புதைக்கும் வழக்கம் தமிழகத்துக்கும் இருந்திருக்கு. உருண்டை வடிவம் கொண்ட அதாவது குளோபுலர் ஈமத்தாளிகள் வந்து தமிழகத்தில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. புதைக்குழி, மட்பாண்டங்கள், அணிகலன்கள், தாமிர கண்ணாடி மணிகள் வந்து இந்த புதைக்குழியில் வந்து கிடச்சிருக்கு.
மதங்கள் இவங்க வந்து இயற்கையை வழிபட்டிருக்காங்க, அரசு மரத்தை வழிபட்டிருக்காங்க, சில சுட்ட களிமண் சிலை வந்து பெண் தெய்வமாக இருக்குது, காளிபங்கனில் வேள்வி பீடங்கள் அதாவது நெருப்பு குண்டங்கள் வந்து அடையாளம் காணப்பட்டன. தாய் தெய்வ வழிபாடு, பெண் உருவம் பொறித்த பல முத்திரைகள் கரப்பா பகுதியில் கிடச்சிருக்கு. பிறகு இது வந்து சக்தி வழிபாடாக மாறியிருக்கு. தமிழகத்தில் வந்து பார்வதி காளி வழிபாடு வந்து எடுத்துக்காட்டாக இருக்குது. தமிழகத்தில் திராவிட மக்கள் வந்து தாய் தெய்வ உரிமை தாய்முறையை வந்து கடைபிடிச்சிருக்காங்க. பசுபதி வழிபாடு, அமர்ந்த நிலையில் மகாயோகி உருவம், இது வந்து மூன்று முகம் கொண்ட கடவுள், யோக நிலையில் அமர்ந்திருக்காரு. சுற்றி வந்து யானை புலியோட உருவங்கள் வலப்புறத்துலேயும் காண்ட மிருகம் எருமையோட உருவம் வந்து இடப்புறத்துலேயும் வந்து இருக்கும். வரலாற்று ஆய்வாளர் கூற்று என்னன்னா, சிவனுக்குரிய திருமுகம் மூன்று முகம், பசுபதி விலங்குகளின் கடவுள், யோகேஸ்வரன் யோகியின் கடவுள் என்று பல்வேறு வடிவங்களை வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கூறுறாங்க. விலங்கு வழிபாடு, தெய்வம் பசு எருது புலி பறவை இதை வந்து வழிபடுறாங்க. தமிழகத்திலையும் வந்து இதை சமய சின்னமாக வந்து வழிபட்டுட்டு வராங்க. நீர் வழிபாடு, ஹரப்பா மொகஞ்சதாரோ மக்கள் வந்து ஆற்றங்கரையில் வசித்ததால் இவங்க நீர் வழிபாடு பண்ணியிருக்காங்க. மொகஞ்சதாரோவில் இருக்க பெரிய நீச்சல் குளம் வந்து நீராடும் குளமாக வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து ஆற்று வணக்கம் அல்லது ஆற்று வழிபாடு வந்து செய்துள்ளனர். மர வழிபாடு, அரச மரத்தை ஆண் கடவுளாகவும் வேப்ப மரத்தை பெண் கடவுளாகவும் வழிபட்டனர். இன்றும் தமிழகத்தில் வந்து இந்த வழிபாடு வந்து நடக்கிறது. சூரியன் மற்றும் நெருப்பு வழிபாடு, முத்திரையில் வந்து சூரியனின் பாம்பு உருவங்கள் உள்ளன. தமிழகத்தில் திருவண்ணாமலையில் அக்னி தலம் மற்றும் சிவன் வடிவம் வந்து வணங்கப்பட்டு வருகிறது. இதில் வந்து சிந்துவெளி மக்கள் கடைபிடித்த நிறைய விஷயங்களை வந்து நம்ம தமிழக மக்கள் வந்து கடைபிடிச்சிருக்காங்க. அதனால் சிந்துவெளி மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வந்து தொடர்பு இருந்ததாக கூறப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சி, பொது ஆண்டுக்கு முன் 1900 வீழ்ச்சி அடைது. பருவநிலை மாற்றம், மெசபட்டோமியா வணிகத்தில் வீழ்ச்சி, நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பு அதாவது புதக்குழியிலுள்ள மண்டைக்கோடில் வெட்டு காயம் இருக்குது, அதனால் ஆரியர்கள் வந்து படையெடுத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. நாகரிகம் வீழ்ச்சி அடைந்த பிறகு மக்கள் வந்து கிழக்கு தெற்கு நோக்கி வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. வரலாற்று ஆசிரியர் கிருஷ்ணா ரெட்டி கூற்று, ஹரப்பா மொகஞ்சதாரோ வந்து வணிக தளமாக இருந்திருக்கு, அதனால் பொருளாதார தேக்கம் ஏற்பட்டு மக்கள் வெளியேறியிருக்கலாம் என்று கூறுகின்றனர். எப்படி வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததுன்னு யாருக்கும் வந்து கரெக்டாக தெரியலை. ஒவ்வொரு ஆராய்ச்சியாளர்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகத்தின் கொடை நகர வடிவமைப்பு முன்னோடியாக இருக்குது. கட்டிடக்கலையில் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. நகர மாசடைவதை தடுக்க சுண்ணாம்பு கால்வாய்கள் ஏற்படுத்தின. தூய்மை மற்றும் சுகாதாரம் நல்லா இருந்திருக்கு. கலையை ஊக்குவிச்சிருக்காங்க. சிந்துவெளி மக்களோட மொழி வந்து தென்னிந்திய மொழிக்கு தாயாக வந்து இருக்குது. கீழடி, இது வந்து ஒரு தொல்லியல் களம், இது வந்து ஒரு சங்ககால வசிப்பிடம். தமிழ்நாட்டில் மதுரை தென்கிழக்குக்கு 12 கிலோமீட்டர் தொலைவில் சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அப்படிங்கிற ஊர் அருகில் இது இருக்குது. ஆதிச்சநல்லூர் தொல்லியல் களத்துக்கு அடுத்து இதுதான் பெரிய அளவிலான அகழாய்வு. சிந்துவெளி நாகரிகம் தமிழர் நாகரிகம், சிந்துவெளி மக்களுக்கு தமிழருக்கு வந்து என்ன தொடர்பு இருக்குன்னு பார்ப்போம். தென்னிந்தியாவின் பெருங்கற்கால முதுமக்கள் தாளியில் உள்ள கோட்டுருவ குறியீடுகள் வந்து சிந்துவெளி எழுத்துக்கள் என கூறப்படுகிறது. தமிழக ஊர் பெயர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்க சிந்து பகுதியில் ஊர் பெயர்களாக வந்து இருக்கு. அருட்தந்தை ஹென்றி ஹெராஸ், அஸ்கோ ஃபர்ஃபோலோ, ஐராவத மகாதேவன் ஆய்வாளர்கள் வந்து சிந்துவெளி எழுத்துக்களுக்கும் திராவிட தமிழ் எழுத்துக்களுக்கும் இடையே ஒற்றுமை இருக்கிறதா கூறுகின்றனர். சிந்துவெளி மக்கள் வீழ்ச்சிக்கு பிறகு இவங்க வந்து தென்னிந்தியாவில் இடம்பெயர்ந்திருக்கலாம். தமிழ்நாடு பெருங்கற்காலத்தில் கிடைத்த கார்னீலியன் பாசிமணிகள், சங்கு வளையல்கள், செம்பு முகம் பார்க்கும் கண்ணாடிகள் இது வந்து சிந்துவெளி மக்களால் அறிமுகம் செய்யப்பட்டவை ஆகும். இரண்டாவது நகரமயமாக்கல் வந்து கீழடியும் அரிக்கமேடும் உறையூர், இது வந்து தமிழகத்தின் பண்டைய நகரங்கள். இது வந்து சிந்துவெளி வீழ்ச்சி அடைந்து சுமார் 1200 கழித்து உருவானவை. ஃபஸ்ட்டு நகரமயம் வந்து ஹரப்பா. உலகம் பொது ஆண்டுக்கு முன் 2500 குஃபு மன்னன் வந்து சுண்ணாம்பு கல்லால் கிசை பிரமிடை வந்து இது கட்டுறாரு. அதில் வந்து ஒவ்வொன்றும் 15 டன் எடையாக்கும். மெசபட்டோமியா அதாவது சுமேரியர் காலத்தில் உள்ள மெசபட்டோமியா ஊரில் நம்பு அரசன் சிங் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டிய ஊர் தான் ஜிகரட். எகிப்து அரசன் 2 ராமேசிஸ்
இவர் கட்டப்பட்ட இரட்டை கோயில்கள் வந்து உள்ள இடம் அபு சிம்பல். இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.